ஓகே நமக்கு இந்த செகண்ட் லவ் புட்டுக்கிட்டவங்க இதே செகண்ட் யாராவது Facebookல மாட்டமாட்டாங்களா நோண்டிட்டு இருக்கவங்க இவங்க எல்லாம் கேட்டுக்கற ஒரே ஷோ லவ் ஓ லவ் இது உங்க பேங்கோ மாதிரி உனக்குன்னு ஒரு சொந்த புத்தி கிடையாது இன்னும் எவ்வளோ நாள்டா என்ன பண்ணுறோம் ஏன் பண்ணுறோம் யாருக்காக பண்ணுறோம்னு தெரியாமே தெரிஞ்சிட்டு இருப்ப அம்மா அப்பா அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க சாரும் சேஃபா கடைசி பெஞ்சுக்கு முந்து பெஞ்சில் உட்காந்துக்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டே ஸ்கூலில் ஓட்டிட்டாரு பதினாலு வருஷம் வேஸ்ட் அப்புறம் பிஇ அதை எந்த பண்ணுன்னு உனக்கே சரியா தெரியாது அப்படியே கூட்டத்தோட கூட்டமா இன்னொரு நாலு வருஷம் எட்டு செமஸ்டர் குப்ப மாதிரி பேப்பர்ஸ் ஈஸி தானே படிச்சிருக்க இந்த போனோட பேசிக் சர்க்கிள் சொல்றா பாப்போம் கெபாசிட்டி என்ன தெரியுமாடா உனக்கு புல்ஷிட் சரி கருமோ லவ்வையாவது ஒழுங்கா பண்ணி தொலைச்சியா நீ கடைசி வரைக்கும் கோட்டை தாண்டவே இல்லை அவ பேசுனா பறக்குறேன் அவ பக்கத்துல இருந்தா மிதக்குறேன் என் டார்ச்சர் தாங்க முடியலடா சொப்பா நீயா அவகிட்ட ஒன்னும் பேச மாட்டேன் அவளா பேசுவா பேசுவான்னு ஜவ்வா இழுத்துட்டு இருந்தல்ல கடைசியில டயர்டாயி அவளே வந்து சொன்னா என்ன சொன்னா நரேன் ஐ அம் கெட்டிங் மேரிட் யூ ஹேவ் டு கம் ஓகே அப்புறம் கூட்டத்தோட கூட்டமா எம்என்சியில ஒரு கூலி வேலை செய்கிற வேலை உனக்கு பிடிக்காது ஆனால் நல்லா சாணி மாதிரி சொன்ன வேலை எல்லாத்தையும் செய்வேன் ஏன்னு கேட்டால் உனக்கே தெரியாது நெக்ஸ்ட் என்னடா அப்படியே ஒரு கல்யாணம் ஒரு குழந்தை உரகடத்தில் ஒரு வீடு அப்படியே இது எண்டுன்னு போட்டுடலாமா அன்னைக்கு என்னமோ சொன்னியேன் என்கிட்ட நிறைய கதை இருக்குது கதை சொல்கிறதா எனக்கு பிடிச்சிருக்கு கதை சொல்லும்போது நான் அப்படியே பறக்கிறேன் ஐ வாண்ட் பி எ ஸ்டோரி டெல்லர் ஐ வாண்ட் பி எ ஃபில்ம் மேக்கர்னு அப்படியே காற்றுலேயே பேசிட்டு காற்றோடய விட்டுரு கூட்டம் பிடிக்காது ஆனால் தனியாக போக பயம் உன் மனசுக்கு பிடிச்சதை செஞ்சு பார்க்க ஒரு மண்ணும் பண்ண மாட்டேன் அது இருந்தால் பண்ணியிருப்பேன் இது இருந்தால் வீட்டில் சப்போர்ட் பண்ணல சொசைட்டி சப்போர்ட் பண்ணல ரொம்ப டயர்டாக இருக்கு மச்சான் டைமே இல்லை மச்சான் சோம்பேறித்தனம் சுய பச்சாதாபம் லேம் எக்ஸ்கியூசஸ் தேடுறா திரி அல தூங்காத ஒரு நாலு நாள் சோறு இல்லாமல் கெட ஆனால் ட்ரை மட்டும் பண்ணிப்பார் ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கும்டா ஸோ அப்படியே சீட்டில் தேய்க்காம எழுந்திரி நடந்துப்பார் நட நிறைய நட கால் வலிக்கும் பட் அப்படியே நட கீப் வாக்கிங் சட்டுன்னு ஒரு நாள் சர்ன்னு பறக்க ஆரம்பி ஸோ ஆரம்பி நீ பறக்கணும்னு நான் மனசு வச்சா பறப்ப இப்போ நான் சன்யா யார மாட்டா அவள் தானே யாராது உன் கூட ஊரெலாம் சுற்றணும்னு கெஞ்சி கதறி ஒரு பைக் வாங்கினாரு என்ன சொல்லணும் சேஃப்டி இல்லையா சேஃப்டி நாத்துக்கு லைசன்ஸ் கொடுத்துக்குறாங்க ஆ ஒரு ஆர்டி ஆஃபீஸரை மேலே வச்சு நம்பி கூட நீ வைக்கல நான் பைக் உதறி கால் பண்ணுறேன் क्या मा? तेरी मासी को जाके लेके आ कौन सी मौसी तेरी मासी छोटी वाली जिसके साथ तू खेलता था बचपन में अद के? ना ही गुड डोरना किसी और को भेज दो तुझे बाइक क्यों दिलाया उतना से हरपिन दन है माँ बाइक पर मौसी को सत्ती में उड़े माँ इप्पे कोटी टिवरी आ इले बाइक रिटर्न मरे टो माँ ये तो सोलिया ब्लैकमेल पने நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ அழகான பொண்ணுங்களை ஊர்லாம் கூட்டு போகணும்னு நினச்சோம் கடைசியில் ஒரு கேள்வி ஏற்ற விட்டாங்க இதுக்கெல்லாம் என்ன பண்ணின்னு இருக்க நீ ஒரு நாள் வரேன் நான் அன்னி இருக்குது உனக்கு பட்டர் பிஸ்கட் மாதிரி நம்பர் நான் ஆயா
हाँ भिजा दी। अच्छा मैं देखता हूँ। आ गया आ गया। कैरवी की फैंसी नंबर है। मौसी जी किधर हो तुम? எனக்கு ஹிந்தி தெரியாது. ஹிந்தி தெரியாதா? என்னடா அது ரொம்ப இருக்குது. ஹலோ, நான் இந்த பிளாக் புல்லட் கிட்ட தான் நிக்கிறேன் சித்தி. ஆ பாத்துட்டே பாத்துட்டே ரெசர்வர். ஆ நாதா, ஹாய் ராஜ். ஸ்ருதி உன் சித்தி மாசியா? யூ மீன் சித்தி? நான்தா. ஞாபகம் இல்ல, சின்ன வயசுல எல்லாம் சேர்ந்து விளையாடிருக்கோம். குட். எனக்கும் ஞாபகம் இல்லை. எங்கள் அம்மா தான் ஏதோ சொன்னாங்க. உங்கள் அம்மானா என் பாட்டி? பாட்டி. ஆமாம். அப்போ நீங்கள் எப்படி இப்படி அழகாக இருக்கேனா? இல்லை இல்லை, அப்படி சொல்ல. அப்போ அசிங்கமாக இருக்கேன். ஐயோ அப்படி இல்லை, இவ்வளோ யங்காக இருக்கீங்களே, அதான் கேட்டேன். நீங்கள் அழகாக தான். ஐ நோ வாட் யூ மீன். பாட்டிக்கும் தாத்தாக்கும் பிறந்த 4வது குழந்தை உங்கள் அம்மா, 10வது நான். நான் பிறந்த 1 வருஷத்துலேயே நீ பிறந்துட்ட. ஓ, தாத்தா பெரிய ஆள் ஆகிறாரு. இல்லை 10 குழந்தைங்கன்னா ஸ்ட்ரெஸ் வரும்ல. தாத்தாவுக்கே ஸ்ட்ரெஸ் வரும்னா அப்போ பாட்டி அர்னால்ட் ஸ்வாஜ்னிகரால் கூட முடியாது. கரெக்டு. நான் அப்படி யோசிச்சது இல்லையே. இங்கேயே யோசிக்கலாமா இல்லை வீட்டுக்கு போய் யோசிக்கலாமா? இல்லை வீட்டுக்கு போய் யோசிக்கலாம். ஓகே போலமா. போங்க. சித்தின்றீங்க, ஆனால் உங்களை நான் பார்த்ததே இல்லையே. இன்ஃபேக்ட் அம்மா சைடு ரிலேஷன் யாரையுமே நான் பார்த்ததில்லை. பார்த்துருக்கேன். எனக்கு 4 வயசு, உனக்கு 3 வயசு. அப்போ பார்த்துருக்கேன், எல்லாரையும் பார்த்துருக்கேன். அப்போ தான் சண்டை வந்தது. வந்த சண்டையில் நாங்கள் கோயம்புத்தூர் போயிட்டோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அம்மா ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்து இந்த பீஸ் ட்ரீட்டி வேலையை ஆரம்பித்தேன். ஆ, அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் இந்த விசிட். உங்கள் அப்பா ஊரில் இல்லாத நேரமாக பார்த்து ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் மாதிரி. 10 நாளைக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஃபுல் ஃபேமிலி ஒன்று சேர்த்துடலான்னு நினைக்கிறேன். நல்ல எண்ணம் தான். ஆனால் இந்த சண்டை எப்படி நடந்தது தெரியுமா? அதை பற்றி எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் அப்பா உங்கள் அப்பாவை அடித்து, உங்கள் அப்பா எங்கள் அப்பாவை கெட்ட கெட்ட வார்த்தையில் திட்டி, எங்கள் அப்பா உங்கள் அப்பாவை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி கதவை டமார்னு திட்டாரு. ஐயோ, ஓகே. கதையை கேட்டேன், கதை விட்டேன். எப்படி இருக்கீங்கக்கா? முரட ஒழுங்க கூட்டிகிட்டு வந்தானா? முரடனா? சி பாவம், சாதுவாக இருக்கான். நீங்கள் வேற பாரு, இங்கே கிளம்பும் போது வெறுப்பா போயிட்டு அங்க உங்ககிட்ட நல்ல புள்ள மாதிரி நடிச்சிருக்கானா? வெறுப்பா? ஏன் விடுமா, அவன் எப்பவுமே இப்படிதான். ஓகே, சாப்பிட்றியா? நிச்சயமா, பட் ஃபர்ஸ்ட் குளிக்கணும். ஐ ஸ்டிங்க். பாத்ரூம் எங்க இருக்கு? வா, நான் காட்டுறேன். பேக். இந்த பொண்ணு போய் சித்தின்னு சொன்னா யாரா? நான்